இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுலடிகளார் நம்மை கிறிஸ்துவின் அன்பில் வேறுன்று செய்வதற்காக கடவுளிடம் மன்றாடுகிறார். புனித பவுல் கூறுவது போல, கடவுளின் அன்பு அளவு கட்டற்றது. அது உயரமோ அகலமோ ஆழமோ புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மிகப்பெரியது. இது நமது உள்ளங்களில் கிறிஸ்துவை வாழ வைக்கும். புனித பவுலின் வேண்டுதல் என்னவென்றால், நம் நம்பிக்கை உறுதியாக இருந்து கடவுளின் பேரின்பத்தில் நாமும் பங்கெடுக்க வேண்டும். கடவுளின் சக்தி நம் வாழ்க்கையை வழிநடத்தி நம் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஆற்றல் தந்துவிடும். ஆக கடவுளின் பேரன்பு நம்மை மாற்றும் சக்தி கொண்டது. அவர் நம் உள்ளங்களில் வாழும்போது நம் வாழ்க்கை வளமாகும். இனி நச்செய்தியில் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு அவர் கொண்டு வந்த விசேஷமான மாற்றங்களை குறித்து பேசுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியை மட்டுமல்ல மாற்றங்களையும் கொண்டு வருவார் என்று கூறுகிறார். அது குடும்பங்களுக்குள்ளும் நண்பர்களுக்குள்ளும் கருத்து மோதலை உருவாக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடங்கள் சில நேரங்களில் சவால்களை உருவாக்கலாம். ஒருவருக்கு புது பொலிவு கொடுக்கும் நம்பிக்கை மற்றவர்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கலாம். இதனால் சில சமயங்களில் விரிசல்கள் ஏற்படலாம். ஆனால் அதுவே உண்மையான நம்பிக்கையை காட்டும் பாதை. இயேசு கிறிஸ்துவின் செய்தி நம் வாழ்க்கையில் சவால்களையும் மாற்றங்களையும் கொண்டு வந்தாலும் அது நமது நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது. ஆகவே இன்றைய தினத்தில் இந்த இரண்டு வாசகங்களும் நம் வாழ்க்கையில் கடவுளின் அன்பும் கிறிஸ்துவின் வாக்குறுதியும் எவ்வளவு முக்கியமானவை என்பதை எடுத்துரைக்கின்றன. கடவுளின் அன்பில் வேறுன்றி நம் வாழ்க்கையை புதுப்பித்து இயேசு கிறிஸ்துவின் வழியில் நம்பிக்கையுடன் செயல்பட நம்மையே நாம் தயாரிப்போம். ஆமென்.